அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா என்னுடைய முடி வந்துட்டு உங்களுடைய அட்வைஸ் மூலயமா ஓரளவு நல்ல ஒரு நார்மல் திக்னஸோட அதே சமயத்தில் லாங்காகவும் வந்திருக்கு. பட் வந்துட்டு என்னுடைய முடி வந்து ஒரு மாதிரி வந்துட்டு அதாவது ஒரு ஜீவன் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையில் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா முடி வந்துட்டு ஒரு சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து எதோட டிஃபிஷியன்சின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள். இது அவங்களுக்கு உண்டான பதில் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களும் பலனடையலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பதிவு தாங்க இது. சரிங்க, விட்டமின் இ டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆகும். இந்த விட்டமின் இ வந்து என்ன பண்ணுன்னா முடியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் சாஃப்ட் அண்டு ஷைனியாகவும் பார்த்துக்கும். ஒருத்தவங்களுக்கு முடி ஷைனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் இ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்க, இதில் இதை வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது? இப்போ ஒரு சிலர் வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் மூலயமா கேப்சூல்ஸ் இல்லை டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு சுத்தமாக டேப்லெட்டே பிடிக்கவே பிடிக்காதுன்றவங்க ஃபுட்டு மூலயமா எடுத்துக்கலாம். சரி, ஃபுட்டுனா என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா எல்லா பருப்பு மற்றும் பயிறு வகைகளில் ரொம்ப ரொம்ப விட்டமின் இ அதிகமாகவே இருக்குது. நம்ம சாதாரண ஒரு நிலக்கடலை பருப்புலேயே போதுமான அளவு விட்டமின் இ இருக்குது. ஓகேங்களா, இது தவிர எல்லா பீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சோயா பீன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து சீட்ஸ் கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்ஃப்ளவர் பம்ப்கின் சீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. காய்கறி வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து கீரை வகைகளையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டமின் இ வந்து எது இதிலெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து போடுறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டை நீங்கள் அதிகம் எடுத்துக்கிறது மூலயமா இந்த பிரச்சனைகளில் இருந்து வந்துடுங்க, ரிலீவ் ஆகலாம் நீங்கள். ஸோ வந்துட்டு முடியும், உங்கள் முடி நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் ஷைனியாகவும் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.